பிடியதன் ஒரு உமை குளமிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடும் வழிபடும் அவரிடற்கடிகன பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினற்பயில் வடி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. ஒரு நபர் பாருங்கோ எவ்வளோ ஒரு அற்புதம் பண்ணியிருக்காருன்னு. அவர் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் கோஷாலை இருந்திருக்கு. நிறையா பேர் இப்போ எங்கேயும் வெளியில் வர முடியறது இருந்ததில்லை. அந்த காலகட்டத்தில் நிறையா பார்த்துட்டோம்னா எல்லாத்தால் முடிஞ்ச தான தர்மங்கள். இவர் எப்போ என்ன பண்ணுவார், காலையில் போய் அந்த கோஷாலைக்கு தன்னுடைய அந்த சம்பளத்தை, அவர் நினச்சிட்டு இந்த 2 மாதம் நமக்கு சம்பளம் இல்லைன்னே வச்சுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதியை ஃபுல்லாக அந்த கோஷாலைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த கோஷாலைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காள். டெய்லி போய் விளக்கத்துக்காக நம்ம ஆன்மீக தகவலில் அப்படியே பார்க்கும்போது இந்த பசுமாட்டுக்கு உண்டான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கேன். டெய்லி விளக்கேற்றி பூஜை பண்ணார். அவர் விளக்கேற்றுக்கா பூஜை பண்ணிருக்கா அங்கே உட்காந்து ஜபம் பண்ணியிருக்கார். இப்போ அவர் சொன்னார், சார் இந்த ஜென்மாவில் என்னுடைய பாபங்கள்லாம் போடுத்து ரொம்ப சுத்தமாக, அதாவது என் மனசு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குது, எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது, ஒரு சஞ்சலம் இல்லை. டெய்லி காலையில் போவேன், அப்படி விளக்கு வைப்பேன், நமஸ்காரம் நான் பண்ணுவேன், அந்த இடத்துல உட்காந்து ஜபிப்பேன், எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், உள்ளே வந்து சுத்திகரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. உண்மை சார், எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தது. என்னுடைய லைஃப்பில் இனி நான் என்ன, அதாவது எதற்காக நான் இப்படி இருக்க, என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எனக்கு விடை கிடச்சிடுச்சு சார். உங்களுடைய ஆன்மீக தகவலில் நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் எப்போ பண்ணணும், எந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நான் செயலாற்றலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன் சார் அப்படின்னு சொன்னேன். பாருங்களேன், எவ்வளோ அந்த லைஃபே மாற்றிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் நம்ம நிகழ்ச்சிக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு சந்தோஷம் தானே அது இல்லையா? இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வீட்டில் மனைவி அவசர அவசரமாக காலையில் கணவருக்காகவும் குழந்தைகளுக்காகவும் எடுத்துக்க, அவசர அவசரமாக எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறா. அதற்கு முன்னாடி இவர் எப்போ வந்தாலும் டிஸ்டர்பன்ஸ் வந்தால் அவருடைய குரு, அவர் ஒரு சித்த புருஷர் மாதிரி அவர்கிட்ட போயிருக்கார். அவர் இவர்கிட்ட ஒரு இதில் எழுதி கொடுத்துருக்கார், உனக்கு எப்பயாவது மன சங்கடம் வந்தால் நேற்றைய விஷயத்தையும் நாளைய விஷயத்தையும் பற்றி சிந்திச்சுக்கோ அந்த சங்கடம் வர நேரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மனைவி காலையில் எழுந்துச்சு எல்லாத்தையும் சமைச்சு கொடுத்துருக்கா, இவரும் எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்கார். அப்படியே பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி இவருக்கு அந்த குழந்தைக்கு டிஃபன் பாக்ஸை வச்சுட்டான். கணவரை கேட்கும்போது என்ன பண்ணிட்டா, அவள் வேலையில் அந்த லேசாக கருகி கொடுத்து, லேசாக கருகி கொடுத்து ரொம்ப சரி அப்படின்னு எடுத்து அவள் போட்டுவிட்டான். ஏன்னா அவசரமாச்சே, அவரும் எடுத்துகிட்டு போயிட்டார். எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸில் செம டென்ஷன், கோபம், மத்தியானம் சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி டிஃபன் பாக்ஸ் தொடர்க்க கறி இருக்கு. அவருடைய கோபம் உச்சத்துக்கு வந்துடுது. அடுத்து ஃபோன் பண்ணி 4 விளாசனம், இல்லை இன்றைக்கி சாயந்தரம் போய் இன்றைக்கி ஒரு பெரிய விளாசனம், மனசே சரியில்லை அப்படிங்கும்போது திடீர்னு ஒரு யோசனை, அப்படி ஒரு கொட்டு கொட்டின மாதிரி ஒரு யோசனை, ஆஹா நம்ம குரு சொல்லியிருக்காருல இதை எடுத்து பாருங்க, மன சங்கடமாக இருக்குல்ல பாப்பமேன்னு சொல்லி எடுத்து பார்த்துருக்கு. அது அவர் எழுதியிருக்கார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது, சங்கடம் வரும்போது நேற்றைய விஷயத்தை பற்றி சிந்தி நாளைய விஷயத்தை பற்றி யோசி அப்படின்னு யோசிச்சேன். அப்போ ஆஃபீஸில் நேற்று என்ன நடந்தது, ஆஹா நேற்று ஒவ்வொரு விஷயம் சந்தோஷமாக நடந்தது, இன்றைக்கி இப்படி இருக்குது, அப்போ நாளைக்கு மாறும்ல
அப்படின்னு யோசிச்சாராம். மனைவி இப்படி கருக்கி கொடுத்து விட்டாளே, நேற்று அருமையாக டேஸ்ட்டாக எனக்கு பண்ணி கொடுத்தா, சே இன்னைக்கு அவள் என்னமோ முடியலையோ என்னமோ, பாவம் அவசர அவசரமாக கவனிக்க முடியலையோ என்னமோ, இப்படி கொடுத்து விட்டா கண்டிப்பாக மாறும். இத்தனை நாள் நமக்கு சமைச்சு கொடுக்கலையா, டெய்லி என்னை கருக்கியாக கொடுத்துருக்கா சே அப்படின்னு யோசித்தேன். ஆனால் கோபமாக இருக்கும்போது இப்படி தான் எப்போ பார்த்தாலும் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லித்தான் மனசு. அதை எடுத்து ஜோப்பில் வச்சாரான். சாயந்தரம் போனாலாம் இவன் பயந்துட்டே இருந்தால் சாயந்தரம் என்ன சொல்ல போகிறாரோன்னு. இப்போ மனைவி கேட்டாலாம், எங்க இந்த கருக்கி கொடுத்து விட்டேன், அதை நீங்கள் என்ன பண்ணிட்டேன் தூக்கி வீசிட்டீங்களா? இல்லவே இல்லை, உன் கஷ்டத்தை நினச்சேன். நேற்று நீ எனக்கு ரொம்ப நன்னா பண்ணி கொடுத்த, இத்தனை நாள் நன்னா பண்ணி கொடுத்தேன், நீ படுற கஷ்டத்தை நினச்சி பார்த்தேன், எனக்கு கருகினதே தெரியல, அது சாப்பிட்டுட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாரான். அந்த குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் நிகழ்ந்து தான் அந்த சித்தருடைய அந்த ரெண்டு வாக்கியம் அவள் வாழ்க்கையை மாற்றிட்டு, அதுவும் கோப நேரத்துலேயும் வாழ்க்கையை மாற்றிட்டு, ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போதும் வாழ்க்கையை மாற்றிட்டு. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நமக்கும் நிறையா விஷயங்கள் இருக்கும். அப்பத்து சமயத்தில் இந்த விஷயத்தை நினைத்து பார்த்தால் நிச்சயம் நமக்கு ஒரு சின்ன மாற்றம் நமக்கு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குங்கிற ஒரு அற்புதமான ஒரு குட்டி ஸ்டோரியோட